ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முயலை வந்து எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா வந்து எல்லாருமே ஈஸியாக வந்து முயலை வளர்த்திடுவோம், அதில் வந்து குட்டி போகிறது எல்லாமே ஓரளவு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாலும் எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முயல் குட்டியை எப்படி விற்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களை. அதாவது வந்து நம்ம லைன் அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இடத்துல இருக்கிற மார்க்கெட்டிங்கை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். அதாவது உங்கள் இடத்துல என்ன டைப் ஆஃப் ரேபிட் வளர்த்தனா உங்களுக்கு பெனிஃபிட்டு, என்ன டைப்பில் வளர்த்தா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி விற்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் மூணு டைப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டு, மீட்டு, அப்புறம் வந்து ப்ரீடருக்காக கொடுக்குறது. இந்த பெட்டுங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு யூனிட் முயல் வச்சுருந்தீங்கனாவே இதுக்கு போதும். அந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 20 குட்டி கிடைக்கும். அந்த 20 குட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்கள் ஏரியாக்குள்ளே தான் லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செல் பண்ண நினச்சிங்கனாவே ஈஸியாக செல் பண்ண முடிஞ்சிடும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வச்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஓகே. அதுக்கடுத்து அதை ஒன்றா கொஞ்சம் அதையும் மீறி உங்கள்கிட்ட குட்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கிற பெட் ஷாப் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஜோடி, அதாவது நீங்கள் நார்மலாக டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட விற்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒன்றா கொஞ்சம் வாங்கினீங்கன்னா அவங்கள்ட்ட விலை கொஞ்சம் கம்மியாக கொடுக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்கறத வாங்கி அவங்க மறக்கா சேல்ஸ் பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா மீட்டு. மீட்டுங்கிறப்ப உங்களுக்கு வந்து பெட்டு கொடுக்கறத வர பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பெட்டுக்கு உங்களுக்கு வாங்கி போயிட்டாங்கன்னா அவங்க உங்கள்ட்ட மறக்க வந்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்களே வளர்த்து அதிலே குட்டி போட்டு அது வந்துடும். இதே மீட்டு போனால் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா வார வாரம் உங்கள்ட்ட வந்து கறி கெடுக்க வருவாங்க. ஸோ வந்து நீங்கள் மீட்டு கொடுக்கறது உங்களுக்கு பெட்டு கொடுக்கறத விடவே, அதை பெட்டு கொடுக்குறப்ப உங்களுக்கு கன்சூமர் கிடைப்பாங்க, மீட்டு கொடுக்குறப்ப உங்களுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்டுக்கு கொடுக்கறத விட மீட்டு கொடுக்கறது வந்து உங்கள் பண்ணையில் எவ்வளோக்கெவ்வளோ உங்களால் மீட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் நிறையா கிடைப்பாங்க. அதாவது மீட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு யூனிட்டுங்கிறது பத்தாது. ஏன்னா வந்து ஒரு யூனிட் மேலே வந்து அது ஒரு 20 குடி போனால் அது 20 குடி மொத்தமாக தான் வரும். அப்போ உங்களுக்கு சேல் பண்ணுறப்போ ஒரு மாதம் சுத்தமாக முயலே இல்லாமல் போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தான் மீட்டுக்கு சேல் பண்ண முடியும். அப்படி மீட்டுக்கு சேல் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துல வந்து எந்த மாதிரி, அதாவது ஆல்ரெடி உங்கள் இடத்துல வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு, அதாவது முயல் கறி நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் டைரெக்டாக போய் அப்படியே சேல் பண்ண வேண்டியது. அப்படி இல்லை, அந்த இடத்துல மார்க்கெட் முயல் கறிக்கான மார்க்கெட்டே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முயல் கறிக்கு மார்க்கெட் இல்லை. ஒரு காலத்தில் வந்து ப்ராய்லர் கோழி எப்படி வந்து நம்ம ஊரில் இல்லாதப்ப அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராய்லர் கோழி வந்துச்சு. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட காடை வந்து இப்போ அவ்வளோக்கல். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டலையும் வந்து பார்த்திங்கன்னா காடை சில்லி, காடை ஃப்ரீ அந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிது. ஸோ அந்த மார்க்கெட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஏற்படுத்தணும். அந்த மார்க்கெட்டிங் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு கடை கடைக்கும் போயிட்டு நீங்கள் தான் அப்ரோச் பண்ணணும். அந்த வந்து போய் தயக்கப்பட்டுக்கிட்டா ஐயோ எனக்கு இப்படி போய் கேட்குறக்கு ஒரு மாறி இருக்குது அப்படிங்கிறலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் போய் வந்து டைரெக்டாக போய் கேட்டோன்னா இந்த மாதிரி நாங்கள் முயல் கறி சேல் பண்ணுறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னு. ஏன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா வேணாம்னு சொல்ல மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் ஒரு 100-90 பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து முயல் கறி வாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்தீங்கன்னா, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உயிரடைக்கும் அந்த முயல் கறி வந்து அவங்கள்ட்ட கொடுத்த ஒரு 250-300ங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுலேருந்து ஒரு 50 ரூபா வச்சு அவங்க லாபத்தை வச்சு விற்றுக்குவாங்க. ஆனால் அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க இதுக்கும் நீங்கள் தான் சேர்த்து மார்க்கெட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லாபம் வருதோ அதுலேருந்து உங்களுக்கும் லாபம் கொடுக்கும். அதனால் வந்து அவங்களுக்கும் நீங்கள் லாபம். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம், முயல் கறி இங்கே கிடைக்குமா அப்படின்னு போட்டு ஒரு விலையை போட்டு இங்கே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒவ்வொரு கடைக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் தோணும். உங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அது சேல்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மூணாவது இது பார்த்திங்கன்னா ப்ரீடர். ப்ரீடர் கலக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏன்னா வந்து நார்மலாக எல்லா மயிலும் வந்து நீங்கள் ப்ரீடர் வளர்த்துற முடியாது. அந்த ப்ரீடர் வளர்த்துற முயலுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அந்த கறிமுயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணாலும் தீவனமாக போட்டு வளர்த்திடலாம். ஆனால் ப்ரீடர் முயல் வளர்த்தணும்னா அதுக்கு தனியான தீவனம் கொடுத்து வளர்த்துற மாதிரி இருக்கும். அதனால் ப்ரொசீஜர் கொஞ்சம் இந்த இது கம்பேர் பண்ணுறப்ப அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த முயல் வளர்த்தல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் ப்ரீடர் வளர்த்துறதுக்கு போய்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம்னா அதுலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை இப்போ டீட்டெயிலாக பண்ணுறப்ப ஒருத்தவங்களை பெட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு பொறுத்ததுக்கு அந்த பெட்டு வந்து நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்கணும். பெட்டு கொடுத்து ஏன்னா அவங்க மறக்க வரப்போகிறதில்ல, அவங்களே வளர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விடக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பெட்டு கொடுத்தீங்கன்னா அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகணும். எப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் ரேபிட் கொடுத்துட்டோ அதோட நம்மளோட இது முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக கிளியர் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறது குவாலிட்டி ரேபிட்டாக கொடுக்கணும். ஏன்னா அதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அவங்க 4 பேர்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல நான் போய் ரேபிட் வாங்கினேன், அது நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு நல்லா வளர்ந்து குட்டி போடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் ரேபிட் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய வந்து ட்ராபேக் ஆயிரும். அவங்க இப்போ போய் வாங்குறாங்க, இல்லை அவங்கள்ட்ட வாங்கினேன் நான் முயல் வந்து அவங்களும் நான் டவுட் போட்டு
ஃபோன் போட்டு கேட்டாலும் ஒன்றுமே சொல்லலை. அதே மாதிரி வந்து அவங்க வாங்கின அவங்கள்ட்ட வாங்கின முயலும் எங்கள்கிட்ட குட்டி போடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கடுத்து உங்கள்கிட்ட யாருமே முயல் வாங்க வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இந்த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ரேபிட்டாக கொடுத்து அவங்கள இது பண்ணிட்டு வரணும். அதேமாதிரி மீட்டுக்கு அதே மாதிரி தான். மீட்டு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா விலையை நீங்கள் கம்மி பண்ணி அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ரேட் சொன்னீங்கன்னா அதுலேருந்து குறைச்சி தான் பேசுவாங்க. அதுக்காக நீங்கள் உங்கள் லாபத்தை குறைச்சி விற்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா வந்து எடுத்தோன்னே நீங்கள் அதிகபட்ச லாபத்தை சொன்னீங்கன்னா இப்போ யாரோ உங்கள்கிட்ட வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. அவங்க டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் எடுக்கலாமா இல்லை முயல் கறி இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் ஆட் பார்த்தோமே அந்த முயல் கறி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் போட்டு கேட்குறப்ப நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு இடத்துல போய் ஒரு 300 ரூபா விற்கிற கறி நீங்கள் வந்து கிலோ வந்து நான் 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தோணிடும், ஐயோ 500 ரூபாயா இதுக்கு நம்ம மட்டன் எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணிடும். அப்படி தோணுச்சுன்னா அவங்க வந்து அடுத்த டைம் நீங்கள் முயல் கறி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே தோணுச்சு லாபத்தை குறைச்சி கம்மியான ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கஸ்டமர் வரைக்கும் உங்கள்கிட்ட ஃபோன் போட இல்லை அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணி கிடப்பே அவங்க 500 தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு படிப்படியாக குறைச்சிட்டு போங்க. உங்களுக்கு லாபம் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டை வைங்க, அதில் நீங்கள் வளர்த்தி சேல்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். அந்த லாபம் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, என் பண்ணை பண்ணுற செலவும் எனக்கு கைக்கு காசு நிற்கிது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்டம் மாத்தினா மட்டும் அந்த கொடுக்குற விலையோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. எடுத்தோன்னே நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு யாருமே வாங்க மாட்டாங்க. இதான் வந்து மெயினான பாயிண்ட்டு. வேறு அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ரேபிட் இருக்குது, ஒரு கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்கிட்ட இந்த ரேபிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் உங்கள்கிட்ட கலிஃபன் ஒயிட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எனக்கு வந்து கலிஃபன் ஒயிட் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட இல்லைனாலும் அவங்கள்ட்ட நோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட நோன் சொன்னீங்கன்னா அவங்க அடுத்த டைம் உங்கள்கிட்ட அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று தேவைன்னா அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஃபார்மையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் எங்கே முயல் எடுத்தீங்களோ அங்கே விசாரித்து அவங்கள்ட்டேருந்து வாங்கி அந்த முயலை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதில் வந்து எந்த லாபமும் வச்சுக்காமல், ஏன்னா வந்து உங்கள் ஃபார்மோட பேர் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இதை சொல்கிறேன். நோன் சொல்லக்கூடாதுங்கிறக்காக, அதுக்குன்னு அவங்கள்ட்டேருந்து ஒரு ரேட்டுக்கு வாங்கி அவங்கள்ட்டேருந்தே நான் இவ்வளோக்கு வாங்கினேன் அதனால் நான் மார்க்கு இவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை. இது வந்து அந்த ஒருத்தவங்களுக்கு தான் நீங்கள் அப்படி பண்ண போகிறீங்க. ஸோ வந்து அந்த உங்கள் பேர் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறது. அவங்கள்ட்ட வந்து அந்த ரேபிட் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா வந்து அடுத்த டைம் அவங்க முயல் வாங்குறப்ப அன்றைக்கி நான் ஒரு ரேபிட் ப்ரீட் கேட்டேன் அவங்கள்ட்ட அதில் இல்லை மேக்ஸிமம் அவங்க வந்து அந்த மாதிரி ப்ரீடில் வச்சுக்கிறது இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பெட்டு கொடுக்குறவங்க இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது யாரோ உங்கள்கிட்ட பெட்டுக்குனாலும் சரி கறிக்குனாலும் கேட்டாலும் நோன் சொல்லக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து வாங்கி மாற்றியாவது விடணுமே தவிர, அதாவது எந்த ஒரு லாபமும் அதில் வச்சுக்காமல் வாங்கி மாற்றியாவது விடணுமே தவிர, நீங்கள் வந்து எடுத்தோன்னே நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட முடிச்சிடக்கூடாது. ஏன்னா நோன் சொல்லி முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்க அந்த கஸ்டமர் மார்க்கு உங்களுக்கு கால் பண்ண எதுவும் பண்ண போகிறதில்ல. அதுக்கடுத்து இதெல்லாம் முறையோட முக்கியமான பாயிண்ட்டு. உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரேபிட்ஸை வாங்கி வளர்த்தணும். இப்போ சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருக்கிற இடம் இருக்கும், செட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கீத்து இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து அங்கோர ரேபிட் வளர்த்துறேன் அது பார்க்க அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அங்கோர ரேபிட்லாம் எடுத்து வளர்த்துறாங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதோட முடி வந்து அதிகமாக கொட்டும், அதுவும் இல்லாமல் ஹீட்டுக்கு தாங்காது, செட் ஆகாது. நம்மளோட தட்பவெப்ப நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு வளராது. எப்படி வளராதுன்னு என்னென்னா அதுக்கு அந்த முடி க்ரோத்தும் இருக்காது, அதை பார்க்க ஒரு நார்மல் ரேபிட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம பகுதிக்கு ஏற்ற முயல் என்னவோ அதே மாதிரி நம்ம பண்ணைக்கு செட் ஆகிற முயல் என்னவோ அதை மட்டும்தான் வச்சுருக்கணும். நீங்களாட்டி எல்லா இதுவுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கி வச்சு எல்லாத்தையுமே வளர்த்தக்கூடாது. உங்களுக்கு எந்தெந்த ரேபிட் தேவையோ இப்போ கறிக்கு தான் கறிக்கு தேவையான ரேபிட் மட்டும் வளர்த்தணும், இல்லாட்டி பெட்டுனா பெட்டுக்கு தேவையான ரேபிட் மட்டும் வளர்த்தணும். இல்லை நான் ரெண்டுமே பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா 2-in-1 ஆப்ஷனாக எடுக்கணும்னா ஒயிட் ஜெயிண்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கல. ஒயிட் ஜெயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒய் ஜெயிண்ட் எடுத்திங்கன்னா அது குட்டியாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து பெட்டுக்கு செல் பண்ணிக்கலாம், இதுவே வளர்ந்துச்சுன்னா கறிக்கு செல் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கிராஸ் பீட் ஓரளவு எடுங்க, அந்த கிராஸ் பீட் எடுத்திங்கன்னா அது ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். அதாவது நீங்கள் பியூர் பீட் எடுத்திங்கன்னா அது வெயிட் நல்லா கறிக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் பியூர் பீட் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கிறப்பயே ஒரு, அதாவது தாய்கிட்ட இருந்து பிரித்து சொல்கிறேன், 3 மாதங்கிறப்பயே அது ஒரு 2 கிலோ டச் ஆயிரும். அப்போ 2 கிலோ டச் ஆகிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கறி கொடுக்குறதுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் வந்து அது பியூர் பீட் எடுத்து நீங்கள் பெட்டுக்கு தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லாபம் வந்து சுத்தமாக கையில் நிற்காது. ஸோ வந்து பியூர் பீட் எடுக்கிறக்கு முன்னாடி இதை யோசிச்சு பண்ணிக்கோங்க. நீங்கள் கறிக்கு கொடுக்குறீங்களா இல்லை பெட்டுக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணிக்கோங்க. ப்ரீடர் கொடுக்கறனால அதே மாதிரி நீங்கள் குவாலிட்டியாக வளர்த்தி அந்த எத்தனை மாதம்னா 6 மாதமாக நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை வந்து 4 மாதத்தில் கொடுப்பீங்களா இல்லை மேட்டிங் பண்ணி கொடுப்பீங்களா அது உங்கள் இஷ்டம். அப்படி கொடுக்குறது அதுக்கான ரேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு வந்து ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கணும். மற்ற ஃபார்மை பார்த்துட்டு அவங்க ஒரு ரேட் விற்கிறாங்க, அவங்களோட நம்ம எச்சா விற்கணும், அவங்களோட நம்ம கம்மியாக விற்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு செலவு எவ்வளோ அதில் வருது, அதுலேருந்து உங்கள் செலவு போக நீங்கள் எவ்வளோ லாபம் அதில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை பார்த்துட்டு அதுலேருந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு ரீசனபிள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸுக்கு நீங்கள் செல் பண்ணணும். அப்படி செல் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து கஸ்டமர் ஓகே அவங்கள்ட்ட போனால் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது அப்படிங்கிறத தேடி உங்கள்கிட்ட வருவாங்க. இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னால் வந்து இந்தளவு சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். அதாவது எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஊர் சந்தைன்னு ஒன்று போடுவாங்க. அதாவது சின்ன ஊராக இருந்தாலும் சரி பெரிய ஊராக இருந்தாலும் சரி அந்த ஒரு ரொம்ப கிராமமாக இருந்தால் ஒரு 4-5 கிராமம் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு சனிக்கிழமையோ இல்லை புதன்கிழமை அந்த மாதிரி ஊர் சந்தை போடுவாங்க. இல்லை கொஞ்சம் டவுனாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா ஒன்று ஒரு இடத்துல ஒரு
சந்தையாட எந்த ஊராக இருந்தாலும் மெயினாக போடுவாங்க. அந்த சந்தையில் வந்து போயிடும் ஏன்னா நீங்கள் உங்கள் முயலை கொண்டு போய் முயல் விற்கலாம். அப்படி விற்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு விசிட்டிங் கார்டுங்கிறது ஒன்று நமக்கு மெயினாக தேவை. அந்த விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு அந்த இடத்துல போய் வச்சுட்டு நீங்கள் முயல் வந்து அந்த இடத்துல சேல் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாரம் போனப்போ எல்லா முயலும் அங்கே சேல் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு வாரம் போனீங்கன்னா அப்போ யாராவது வந்து போகிறப்ப பார்ப்பாங்க, ஓ முயல் விற்பாங்க போலன்னு. அப்போ அடுத்த வாரம் வர்றப்ப அவங்க யாரை பார்த்துட்டு ஓகே அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறப்ப வளர்த்தணும்னு ஆசை இருக்கும். அதை வந்து அடுத்த வாரம் வரப்போ சரி நம்ம வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வார வாரம் அதுக்குன்னு போயிட்டு நீங்கள் நின்று எல்லாம் எனக்கு அந்த மாதிரி ரோட்டில் நின்று விற்கிறக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க, அதில் லாபம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் என்னால் முயல் சேல் பண்ண முடியல, என்னால் இதுக்கு நட்டை வருதுன்னு சொன்னிங்கன்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா வேலையுமே நம்ம வந்து ஒரு தொழிலில் ஆர்வமாக இறங்கிட்டோம்னா அதுக்கான எல்லா வேலையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். எல்லா வேலையும் செஞ்சு லாபம் வரலன்னு சொல்கிறது வந்து ஓகே அப்படிங்கலாம், ஆனால் இதுக்கான எந்த வேலையுமே நம்ம செய்யாமல் அதில் லாபம் இல்லை லாபம் இல்லைன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. எதுவுமே அவங்களால அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுத்து வைக்காமல் எனக்கு வந்து அவங்களாட்ட வளர்த்துறாங்க முயல்குட்டி போடுது அந்த முயலை விற்க முடியல விற்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம தான் இறங்கி அதுக்கான மார்க்கெட்டிங், ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் கிடையாது. ஒரு ஒன்று ரெண்டு இடம் இப்போ மதுரை அந்த சென்னை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் அந்த முயல் கறியில் ஓரளவு சாப்பிட்டு பழகிருக்காங்க. மீதி இருக்கிற இடத்துல நம்ம தான் அந்த முயல் கறி வந்து சாப்பிட வச்சு பழக வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ரேட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து சாப்பிட வச்சு பழக வச்சிங்கன்னா தான் அடுத்த டைம் உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி பெட்டு வந்த மாதிரி அந்த அளவுக்கு கம்மியான ரேட்டில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த டைம் வந்து வாங்க வருவாங்க. அதுக்கும் கம்மியான ரேட்னா உங்களுக்கு நட்டை வச்சு கொடுக்க சொல்ல நீங்கள் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன இது சொல்கிறேன், உங்களால் ரேபிட் விற்க முடியல இல்லை ரேபிட் பன்னிஸ் விற்க முடியல அப்படின்னா கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து உங்களோட ரேபிட் பன்னியாக இருந்தால் அதோட ஃபோட்டோ போட்டு விடுங்க. அதோடய குவாலிட்டியை பார்த்து நாங்கள் அதை எடுத்து நானே உங்களுக்கு என்னோடய குரூப்பில் போட்டு செல் பண்ணித்தரேன். அப்படி உங்களால் முடியலன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரைஸில் நான் வாங்கி என்கிட்டேருந்து நான் ஒரு ப்ரைஸில் நான் செல் பண்ணிக்குவேன். அதே மாதிரி தான் கறிக்கும், கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டியை பார்த்து கறி வந்து எத்தனை கேஜி இருக்கணும். ஒரு இப்போ நம்ம இங்கே பழனியில் இந்த சைடு மார்க்கெட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மார்க்கெட் ஏற்படுத்தி தரலாம். அப்படி முடியலைங்கிற பட்சத்துக்கு நான் உங்கள்கிட்ட வந்து வாங்கி நான் சேல் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இது வந்து பழனியில் அதாவது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எடுத்தனாலும் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் லாபம் நிற்காமல் போயிடும். அதாவது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் இது வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபார்மும் அவங்கவுங்க ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஃபார்மோட கொஞ்சம் டைப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அதை ஏன்னா மார்க்கெட்டை ஓரளவுக்கு நீங்கள் ஏற்படுத்திட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அதாவது மக்களுக்கு அதை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்கள்கிட்ட வந்து வாங்க ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் குவாலிட்டியான ஒரு புள்ளை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வாங்க ஆரம்பிச்சு. ஸோ இதான் என்னால் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் போயிட்டு அதுக்குன்னு ரொம்ப கெஞ்ச வேணாம், போய் முடிஞ்சால் அவங்களோட டைப் வச்சு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் நான் நல்லவங்களாக இருப்பாங்க ஓரளவு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவங்களோட டைப் வச்சுட்டு அப்படி ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன டாபிக் பேசலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து இங்கே சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இதில் நான் சொன்ன கரெக்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சுன்னா அதுக்கு நான் வந்து என்ன விளக்கங்கிற சரியான விளக்கம் தரேன். அடுத்து என்ன டாபிக் பேசலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது ஏதாவது ஒரு டவுட்னா நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.